இலக்கை இயம்புவது இலக்கியம். ஒரு இலக்கியம் தோன்றுகிறது என்றால் அது ஒரு இலக்கை வைத்துத்தான் தோன்ற முடியும். ஒரு காலத்திற்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றைத்தான் ஒரு இலக்கியம் சொல்லி நிற்கிறது. தமிழன் மட்டும்தான் இந்த இலக்கியத்தை தாங்கி நிற்கும் அந்த பொருளுக்கு நூல் என்று பெயர் வைத்தான். வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொன்னார், நூல் என்று ஏன் தெரியுமா தமிழன் பெயர் வைத்திருக்கிறான்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடைகளின் கிழிசல்களை தைக்கும். அப்படித்தான் நல்ல இலக்கியம் என்கின்ற அந்த நூல் மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நுழைந்தால் மனதில் இருக்கும் கிழிசல்களை தைக்க உதவும். அதனால்தான் தமிழன் நூல் என்று அதற்கு பெயர் வைத்தான் என்று சொல்றான். வள்ளுவம் ஒரு மிகப்பெரிய அருமையான நூல். தமிழர்களுடைய வாழ்வியல் தடத்தை இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லக்கூடிய தரவுகள் சங்க இலக்கியங்கள். எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் நம்முடைய பாரம்பரியத்தை நமக்கு சொல்லி நிற்கின்றன. குறள் சங்கம் மருவிய காலத்தில் வந்த ஒரு மாபெரும் நீதி நூல். ஏற்கனவே தடம் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு எதையெல்லாம் உகந்ததாக இருக்கிறதோ அதை சப்தமாக சொன்ன இலக்கியங்கள் வழி நடந்து இந்த வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால் அது இப்படித்தான் நிகழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற நீதியையும் உரக்க சொன்ன நூல் குறள். தமிழனுக்கு அன்பின் ஐந்தினை என்று ஐந்திணைகளை வைத்தார்கள். அகத்தில் மொத்தம் ஏழு திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற அன்பின் ஐந்திணைகளை கடந்து கைக்கிளை, பெருந்திணை என்று இரண்டு திணைகள் தமிழிலே உண்டு, அக இலக்கியங்களில் உண்டு. ஆனால் ஒத்த தலைவியும் தலைவியின் தலைவனுடைய அன்பிற்கு புறமாக அது இருக்கின்ற காரணத்தினால் பெருந்திணையையும் கைக்கிளையையும் விலக்கி வைத்தார்கள் பெருமக்கள். வள்ளுவன் சில புரட்சிகளை செய்கின்றார். அன்பின் ஐந்தினையை உரக்க சொல்லுகின்ற வள்ளுவம் அந்த அன்பின் ஐந்தினையில் சொல்லப்பட்ட சில விஷயங்களையும் மறுக்கிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து நிற்பது குறிஞ்சி என்றால், காத்திருப்பது முல்லை என்றால், ஊடுவது மருதம் என்றால், இறங்குவது நெய்தல் என்றால், பிரிவது பாலை. பாலையை சொல்லி நிற்கின்ற பொழுது பிரிவு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆறு வகைகளில் நடைபெறுவதாக அந்த இலக்கியங்கள் சொல்லுகின்றன. பொருள் வயிர் பிரிவு, தூதுவயிர் பிரிவு, போர் வயிர் பிரிவு, கல்வி வகை பிரிவு என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற அந்த பிரிவிலே பரத்தை வயிர் பிரிவு என்கின்ற ஒரு பிரிவும் அடக்கம். அன்பின் ஐந்தினையில் சொல்லப்படுகின்ற ஒரு திணையிலே பரத்தமையின் பிரிவும் அடக்கம் என்று சங்க இலக்கியங்கள் சொல்லி நிற்கின்ற பொழுது வள்ளுவம்தான் அன்பின் ஐந்தினை சொல்லப்படுகின்ற பொழுது பரத்தமை பிரிவு என்பது வரக்கூடாது என்பதற்காக வரைவின் மகளிர் என்கின்ற ஒரு தனி அதிகாரத்தை படைத்து கற்பு தடத்தை இந்த சமுதாயத்திற்கு மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்கிறார். பல இலக்கியங்கள் தமிழிலே உண்டு. வள்ளுவத்தை தொடர்ந்து காப்பிய காலத்திலே பல இலக்கியங்களை பார்த்திருக்கிறோம் நாம். சிலம்பு இருக்கிறது, மணிமேகலை இருக்கிறது, சீவக சிந்தாமணி இருக்கிறது, வளையாபதி இருக்கிறது, குண்டலகேசி இருக்கிறது. அது இல்லாமல் ஐந்து காப்பியங்கள் இருக்கின்றன. எவ்வளவு இலக்கியங்கள் வந்தாலும் ஏதோ ஒன்று விடுபட்ட சூழல்தான் தமிழர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதில்தான் கம்பன் வள்ளுவனுடைய அந்த கற்புத்தடத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒருத்திக்கு ஒருவன் என்று பேசிக் கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் ஒருவனுக்கு ஒரு தீ என்கின்ற கற்புத்தடத்தை மிக அற்புதமாக பதிவதற்காகத்தான் கம்ப ராமாயணம் என்கின்ற அந்த ராம காப்பியத்தை கையில் எடுக்கிறார். ஒரு பெண் ஒரு மனிதனோடு மட்டுமே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை மட்டுமே பேசப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இல்லை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு மட்டும்தான் வாழ வேண்டும் என்கின்ற அற்புதமான விழுமியத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய மாபெரும் நூல்தான் கம்ப ராமாயணம்.
வள்ளுவ தடம் என்று பேசுகின்ற பொழுது எனக்கு மத்தவங்க பேசினதெல்லாம் ரொம்ப வருத்தம் எதுவும் கிடையாது. நேத்து ஏதோ நல்லா பேசிட்டாரேன்னு வாழ்த்தினேன் அண்ணன் சிவகுமார். இன்னைக்கு ஆஹா அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு 3 நாளைக்கு கூட்டம் பேசினா ஒரு கூட்டம் தான் நல்லா பேசுவேன், அடுத்தது என்ன மாதிரி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அவரை மாதிரி பேசிட்டு உட்காந்து. கற்புத்தடம் இல்லை இல்லறத்தடம் தான் என்று பேச வந்திருக்கிறேன் என்று சொன்ன அவரை பார்த்து நான் எப்படி பரிதாபப்படுவது? கோபம் தான் வருகிறது. களவு இல்லறம் என்கின்ற இந்த 2 முத்துக்களுக்கு நடுவிலே அந்த முத்துக்களை கோர்க்கக்கூடிய நூல் தான் கற்புத்தடம். கற்பு என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் களவு கிடையாது, கற்பு தடம் என்கின்ற நூல் இல்லாமல் இல்லறம் கிடையாது. வெறும் இல் தான், அது அறமாக்கப்பட வேண்டும் என்றால் கற்போடு வாழக்கூடியவர்களால் தான் அது அறமாக்கப்படுமே தவிர இல்லை என்றால் அது வெறும் மனை, வெறும் வீடு. அது அறமாக்குவதற்கான அந்த தடம் இருக்கிறது, அந்த தடத்தை அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் இல்லறத்தை எப்படி பேச முடியும்? நம்ம சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாரு. என்ன தைரியத்தில் இவ பார்த்தா, அவருக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி யாரும் பார்க்க கிடைக்கலங்கிறதுக்காக அவர் இப்படி எல்லாம் பேசப்பட அவர் வந்து சொல்றாரு, உனக்குத்தான் உரிமையே இல்லையே, நீ எப்படி காதல் வையப்பட்டாய் என்று கேட்டீர்கள். நான் சொல்லவா, பெரிய பெரிய ஜாம்பவான்களால் எடுக்க முடியாத அந்த பெரிய வில்லை இடது கையால் எடுத்தன், எடுத்தது கண்டன இற்றது கேட்டன. அப்படியே அப்படி விட்டுட்டான். ஒரு செகண்ட் இயர் பாய், அவ்வளவுதான், ஒரு 16-17 வயசு இருக்கான் ராமனுக்கு அதை எடுக்கும் பொழுது. அவ்வளவு சிறிய பையனால அவ்வளவு பெரிய ஒரு வில்லை எப்படி எடுக்க முடிந்தது என்றால் ஒரு புதுக்கவிஞன் எழுதினான், புருவம் எனும் வில் வளைத்தாள் சீதை, அந்த போதையிலே வில்லொடித்தான் ராமன். அங்க இருக்க சூட்சுமம், அதுக்கு விதின்னு பேர் கிடையாது, காதல்னு பேர் இருக்கு. அந்த காதல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மட்டும் நிறுத்திவிட்டால் கம்பராமாயணம் பூர்த்தி அடையாது. காதல் களவு என்பது எது வரைக்கும்? அது கற்பாக மாற வேண்டும், மாறவில்லை என்றால் களவுக்கு மரியாதை கிடையாது. இந்த கல்யாணம்னு ஒண்ணு வந்துச்சு இல்ல, அது அண்ணன் பேசினாரு நம்ம சிவகுமார் அண்ணன். நம்ம ஊர்ல கல்யாணம்னு ஒண்ணு கிடையாதுங்க நமக்கு, இல்லையா? கல்யாணமே கிடையாது. இந்த பொண்ணு இந்த பையன் 2 பேரும் மனம் ஒத்து போனார்கள், 2 பேரும் வாழ்க்கையை 4 பேர் தெரிய வாழ்வதுதான் திருமணம். கல்யாணம்ன்ற சடங்கு எப்ப தெரியுமா வந்தது? பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. என்னைக்கு இவன் கற்பு தடத்தம் மாத்திரத்துக்கு அப்படி முயற்சி பண்ணானா, அன்னைக்கு புடிங்கடா இவனை அப்படின்ட்டு புடிச்சி 4 பேரை வச்சு அறிவிப்பு பண்ணிட்டாங்க. அதான் நடந்தது நம்ம ஊர்ல. எங்க ஊர்ல எல்லாம் சென்னையில எல்லாம் இங்க எப்படின்னு தெரியாது. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒரு பெரிய பல்லக்கில் ஒரு குதிரையோ இல்லாத பெரிய மாட்டு வண்டியிலையோ உட்கார வச்சு பெரிய ஒரு இந்த மாதிரி உட்கார வச்சு ஐயா மாதிரி தான் மாப்பிள உட்காந்துட்டு போவேன். அப்படியே நடந்து தூக்கிட்டு போவாங்க, அது மாப்பிள்ள அழைப்புன்னு பேரு. ஏன்னா இவனுக்கு நான் பொண்ணு கொடுக்க போறேன்ப்பா, இனிமேல் யாரும் இவனுக்கு பொண்ணு கொடுத்துறாதீங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் மாப்பிள்ள அழைப்புன்னு ஒன்னு வச்சான். பொய் வந்ததுக்கு பிறகுதான் திருமணம் இல்லறம் என்கின்ற ஒரு சொல்லே வந்தது, இல்லை என்றால் கற்பு போதுமானது. ராணி கதையே வராது. இப்பெல்லாம் பொண்ணையும் கூட உட்கார வைக்கிறாங்க. அவர் சந்தோஷம் ஆகிறதுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. ஆக கற்பு தடம் என்பது எது? இங்க பாருங்க, பொண்ணை மட்டுமே கூட்டிட்டு போறாங்களா, அவருக்கு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் மாதண்ண பேரை பாருங்க, மாது. இதுல வள்ளுவன் தன்னுடைய அந்த இலக்கியத்தில 2 பாடல்களில் ஆண் பெண் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறான். அந்த 2 சொற்களும் கற்பை அடிப்படையாக வைத்துத்தான் அவன் அதை சொன்னானே தவிர திருமணத்தையோ துறவரத்தையோ அடிப்படையாக கொண்டு ஊழ்வினையோ அடிப்படையாக கொண்டு அவன் சொல்லவில்லை. 2 இடங்களில் பயன்படுத்துகிறான். 1, பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக பெறின்,
கற்பு என்பதற்கு என்ன விளக்கம்? பலவேறு இலக்கியங்கள் பல்வேறு விதமாக அதற்கு இலக்கணத்தை சொல்லுகிறார்கள். கொழுத்தது கொண்டு கொண்டது விடாமை கற்பு என்று பேசுவார்கள். பிறர் மனம் புகாமை கற்பு என்று பேசுவார்கள். சொல் திறம்பாமை கற்பு என்று பேசுவார்கள். கற்புக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் கற்பு என்பது கரணமுடு புணர என்று தொல்காப்பியம் அதற்கு விளக்கம் சொல்லுகிறது. ஆனால் வள்ளுவன்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான தடம் பதிக்கின்ற நூல் என்பதனை உரக்க சொல்லுவதற்காக கற்பு என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் கொடுத்தான். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். இது வந்து பாராட்டுறதுக்காக அடிக்கிற மணி. தலைப்புல சரியா பேசிட்டு இருக்காங்க. கற்பை திண்மை என்று சொல்லி நின்றான் வள்ளுவன். அதற்கு பிறகு பேராண்மை என்கின்ற சொல்லை, வெறும் ஆண்மை அல்ல, பேராண்மை என்கின்ற சொல்லை எப்படி பயன்படுத்தினான்? பிறனில் விழையாமன், விழையாமை என்கின்ற அதிகாரத்தில் சொல்லுகிறான், பிறன் மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. இப்போ ஐயா அதை சிவகுமார் அண்ணா அதை வச்சு தடம் போட்டு போனார். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்று யார் சொன்னது? அதை இல்லை என்று சொல்லுகின்ற மகா காப்பியம் தான் கம்பராமாயணம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்று பாட்டெடுத்தானே பார்கவி பாரதி. அவனுடைய வழியில் நின்று ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த ஒழுக்கத்தை மிக சிறப்பாக பேசுகிறான் கம்பன். பெண்ணுக்கு என்றால் கற்பு நிலை என்றால் ஆணுக்கு அது ஒழுக்கம் என்று சொல்கின்ற நிலையில் இரண்டு பேரையும் சமநிலைப்படுத்துகிறார். பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் இப்போ மூன்று பெண்களை மட்டும் எடுத்துக்கலாம், மண்டோதரி, தாரை, சீதை. இப்போ மூன்று பேரும் பெண்கள், கற்புக்கரசிகள், மூன்று பேரும் வலிமையானவர்கள், கற்பின் கனலிகள் மூன்று பேரும். ஆனா புருஷன் பாருங்களேன், சீதைக்கு சந்தன மரம், சீத கொடினா சந்தன மரத்துல படர்ந்த கொடி சீதை. தார அவளுக்கு சந்தன மரம் கிடைக்கல, முள்செடி, முள்செடியில படர்ந்த கொடி தார. முள்செடியாவது பரவாயில்ல, மண்டோதரிக்கு அதுவும் கிடைக்கல, விஷக்கொம்பு. விஷக்கொம்பை படர்ந்தவள் அந்த பெண் மண்டோதரி. இருந்தாலும் இந்த மூன்று பேர் தான் சார்ந்திருக்கக்கூடிய கொம்பின் நிலையில் இல்லை, தன்னுடைய சுய நிலையிலேயே மிக வெளிச்சமாக இருந்தார்கள். அதனால் தான் இந்த மூன்று பேருக்கும் பெருமை கிடைத்ததாக சொல்லுவார்கள். இதைத்தான் வள்ளுவன் சொன்னார், புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. இது வெறும் ராமனுக்கும் வாலிக்கும் ராவணனுக்கும் மட்டும் இல்லைங்க, வெள்ளையன் சொல்லையமா போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்ல இங்க, எல்லாருக்கும் அதான். புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்கின்ற தமிழ் மரபை இந்த உலகத்திற்கு உரக்க சொன்ன ஒரு காப்பியமாக நான் கம்ப காப்பியத்தை பார்க்கிறேன். ஆண்கள் எப்பொழுது தன் ஒழுக்கத்தில் இருந்து பிறழ்ந்தார்களோ அங்கதாங்க அவங்களுக்கு மரண அடிய கிடைச்சிருக்கு. கற்புத்தடத்தை கடந்தான் ராவணன். அவன் கற்புத்தடத்தை கடக்கின்ற பொழுதுதான் அவனுக்கான பேராண்மையில் அவன் வீழ்ச்சி அடைந்தான். நாம் எல்லாரும் நினைக்கிறோம் ராவணன் எப்ப விழுந்தான், எப்ப விழுந்தான் தெரியுமா? ராவணன் மண்டோதரி புலம்பினாலே. எல்லருக்கும் சடைமுடியான் வேற்படுத்த திருமேனி, மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மன சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. மேல விழுந்து புலம்பனால அப்பவா செத்தா? நான் சொல்றேன், நான் சொல்றேன், அவன் அப்ப சாகல, அவன் எப்ப தெரியுமா செத்தான்? எப்பொழுது தன்னுடைய மனையாள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பையும் காமத்தையும் அவன் வேறு ஒரு பெண்ணின் மீது வைத்தானோ அங்கதாங்க செத்து போறான். அவன் செத்த இடம் அது. முதற் போர் புரி படலத்திலே தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் விட்டு விட்டு நிராயுதபாணியாக நிற்கிறான் ராவணன். வெக்கப்பட்டான் அவன். கம்பன் எழுதினான், வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் மற்றை நெடுவயிற தோளான் தான் நகும் பகைவர் நகுவன். இந்த உலகம் எல்லாம் சிரிக்குமே,
நான் யாரையெல்லாம் பார்த்து சிரிச்சேனோ அவனுங்களெல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்களே. இந்த சின்ன பையன்கிட்ட தோத்து நிக்கிறானே, அதுக்காக வைக்கப்படலையா? அதற்கு நான் வான்மகும் மண்ணும் எல்லாம் நகும் மற்றும் நெடுவயிற தோளான் தான் நகும் பகைவர் நகுவர் என்று அதற்கு நான் செவ்விதழ் மீன் நகும் நெடுவிழி மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகிறான். என்றைக்கு அவன் தன் கற்பு நிலையை விட்டானோ அன்னைக்கு செத்தான். நான் சொல்லுகிறேன், இல்லறத்தை காட்டிலும் கற்புத்தரம் தான் அங்கே அதற்கான அடிப்படையாக உயர்ந்து நிற்கிறது என்பதற்காக ஒரு கருத்தை சொல்லுகிறேன். மண்டோதரி விழுந்தாங்க. மண்டோதரி இதுவரைக்கும் ராவணனை எதிர்த்து ஒண்ணுமே பேசல. ஆனா ஒண்ணுமே பேசலங்கிறதுனால ராவணனுடைய ஒழுக்க கேட்டை அவள் ஏற்றுக்கொண்டால் சொல்ல முடியாதபடிக்கு ஒற்றை சொல் சொன்ன. எப்ப தெரியுமா? தம் பையன் செத்த போது சொன்ன. அரக்கர்த்தம் பறவையெல்லாம் எஞ்சின மனிதர் கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன். அப்போதான் அவர் சீதையை பத்தி என்ன நினைச்சிருக்காங்கிற வார்த்தையையும் ராவணனுக்கு என்ன நடக்க போதுங்கிற வார்த்தையையும் தன் கற்பின் திண்மையால் சொன்ன இடம் அந்த இடம். அரக்கர்த்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன். அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோ. தம் புள்ள செத்து போற மாதிரி நாளைக்கு என் புருஷனும் செத்து போக போறானே. ஏன்னா அவன் கொண்டு வந்தது அமுதம்னு நினைச்சிட்டான். அந்த அமுதம் ராமனுக்குத்தான் அமுதம், அந்த அமுதம் ராவணனுக்கு நஞ்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மிக சிறப்பாக சொன்ன இடம் அந்த இடம். ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். சொல்லுவதற்கு நிறைய இருந்தாலும் கடிகாரம் முன்னும் போட வேண்டும் இல்லையா? திருமகனார் சொல்லி இருக்கிறார். ஒரு செய்தியோடு சொல்லி முடிக்கிறேங்க. கோவலனை கொன்றார்கள், ஊழ்வினை என்று சொல்லலாம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த கருத்தை எடுத்துட்டு இந்த மன்றத்தை விட்டு போங்கள். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் இல்லை, கோவலனை கொன்றது கண்ணகியின் கற்பு. கண்ணகியின் கற்புத்தான் அவனை கொன்றது. இன்னொரு விஷயம் சொல்றேன், ராவணனை கொன்றது ராவணனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கற்பின் கடலிதான் இவள். இவளோ சீதை என்று பார்த்து ஆஞ்சநேயனே நின்றானே, அந்த மண்டோதரியின் கற்பு. அந்த மண்டோதரி வந்து மேலே விழுந்து அந்த கடலிலே அப்படியே மின்னல் விழற மாதிரி தம் புருஷ மேல விழுந்து புலம்பி செத்து போயிட்டான். கம்மன் ஒரு குறிப்பு சொன்னாங்க, அதுதாங்க சொல்ற நான். இல்லறம் வாழ வேண்டும் என்றால் வெறும் மனையோ கணவன் மனைவி என்கின்ற உறவோ பிள்ளைகளோ கிடையாது. அந்த கணவன் மனைவி இரண்டு பேருக்கு இடையிலே போற்றப்படுகின்ற கற்பு ஒழுக்கம் தான் அந்த இல்லறத்தை எழுப்பி இந்த உலகத்திற்கு வழிகாட்டும் என்பதனை சொன்னான். செத்து போனான். யாருக்காவது தெரியுமா? படித்தவர்கள், படித்தவர்களுக்கு தெரியும். கேட்கின்றவர்கள் சொல்லாதவர்கள் இருந்தால் கேட்கின்றவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்காக சொல்லுகிறேன், ராவணனை விபீஷணன் தான் நீர்க்கடம் செஞ்சான். கடைசியா எங்க தெரியுமா போய் போட்டாங்க ராவணனை? யாராவது படிச்சிருக்கிறோமா? இத நானே இன்னைக்குதான் படிச்சேன், படிக்கலங்கிறத சொல்லிடணும்ல. எங்க போட்டாங்கன்னா, எங்க மண்டோதரிய போட்டாங்களோ, செத்த மண்டோதரி எங்க போய், அதுக்கு மேலதாங்க அவனை வைக்கிறாங்க. மண்டோதரி செத்து விழுந்தாலே அவளை கொண்டு போய் எங்கே சேர்த்தார்களோ அந்த மண்டோதரியோடு கணவன் ஆன ராவணன் அடங்கும்படியாகத்தான் வீடனன் நீர்க்கடன் செய்தான் என்று முடிக்கின்ற பொழுது அந்த இல்லறத்தை தூக்கி நிறுத்துவது, அந்த களவை தூக்கி நிறுத்துவது, நீங்கள் பேசுகின்ற அரசியலை எல்லாம் தூக்கி நிற்பது கற்பு என்கின்ற ஒழுக்கம் மட்டும்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டிய வருகிறேன்.